நான் மேடைக்கு வரும்பொழுது கைகளை தட்டிய அந்த மூன்று பேரை நான் மறக்கவே மாட்டேன். அதை இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையிலே முதல்ல ப்ரெஸ் பீப்புளுக்கு தான் பெரிய நன்றி. ஏன்னா இப்போ தான் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிரிக்கிறீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நான் பார்க்குறேன். வரிசையாக கடந்த 3 மாதமாக எல்லா ஆடியோ லான்ச்லையும் பார்க்குறேன், சிரிக்கிறீங்க, கைதட்டுறீங்க. ஏன்னா ஒரு மேடையில் நானும் சிவகார்த்திகேயன் இருக்கும்போது மிஸ்டர் லோக்கல் படத்தில் ஏப்பா சிரிக்கவே மாட்டிங்களா அப்படின்ன உடனே பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அவன் தம்பி சிவா வாயை மூடிட்டு பேசாமல் உட்காரனே அப்படின்ட்டான். அந்த மாதிரி இல்லாமல் இப்போலாம் லாஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர்றீங்க, அதுவும் நான் நடித்த படம் தான். வார வாரம் என்னுடைய படம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. 3 மணிக்கு பிரசாத் டேப்பில் மீட் பண்ண போகிறோம். அங்கேயும் வேறு ஒரு கான்செப்டோட அவங்க கவிதா மேடம் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவை. டைட்டில் அப்படித்தான் போடுறான். அதே அப்பா ஒவ்வொன்றும் விஷால் ஃபங்க்ஷன்லேருந்து வரிசையாக எல்லா ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு டைட்டில். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம இருந்தால் மற்ற எல்லோரும் சந்தோஷப்படுறாங்கள்ல, அதுதான் முக்கியமான விஷயம். முதல்ல இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். தயாரிப்பாளர் இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அன்பு தம்பி மகி, அவர் பேரே மாஸ்டர் மகேந்திரன் தான், அதனால தான் கரெக்டாக மாஸ்டர் படத்தில் அப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நான் இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவராக வரும்போது ஆட்டோவை குத்துவார், அங்கே செவத்தை குத்துன மாதிரிலாம் இங்கே குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா, பேசாமல் உட்காரு அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அதனால் அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நேற்று கவிதா மேடம் தான் சொன்னாங்க, நேற்று தெலுங்கில் வந்து டீசர் ட்ரெய்லர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இங்கே வந்து அதை வந்து ப்ளே பண்ண முடியலை, சென்சார் போர்டு வந்து இன்னும் அது வந்து அப்பீரன் அதுக்கு வந்து இது கொடுக்கல அப்படின்னு சென்சார் பண்ணலைன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, தணிக்கை குழுக்கு இந்த மாதிரி எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் இதை நம்பி தான் வாழ்வாதாரமே, அதுக்கான கரெக்டான நேரத்தில் நீங்கள் சென்சார் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா தான், இல்லைன்னா காலையிலேருந்து தம்பி எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். இங்கே வரும்போது கூட இன்னமும் தூங்கலை. 3 மணிலேருந்து தயாரிப்பாளர் டைரக்டர் இவர் எல்லாருமே அதை வந்து தயவு செய்து அந்தந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா தான் அதை நாங்கள் ப்ளே பண்ணி அதை பார்க்குறதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை தயவுசெய்து சொல்லிடுறேன். அப்புறம் அன்பு தம்பி வினோத், அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரொம்ப அழகாக ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் வந்து எங்கெங்கே விளையாடணுமோ அங்கங்கெல்லாம் டைலாக் அப்படி எழுதிடுவான். அது எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சிங்க்கு. இந்த ஆடியோ லான்ச்சில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், கூடிய விரைவில் என்னுடைய டைரக்ஷனும் வரப்போகுது, அதுக்காக தயாராகிட்டு இருக்கேன். ஒரு வய கைதட்டல சே, அவமானத்தின் உச்சம். நம்ம எப்பயுமே அவன் சொல்லி தானே வச்சுக்கிறது, நீங்கள் பேசுனா நான் கைதட்டணும், நான் பேசுனா நீங்கள் கைதட்டணும், அப்படித்தான். அது கூடிய விரைவில் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன். அந்த டைட்டிலுடைய பேர் ஆ ஆ 5 நிமிஷம். இதுக்கு மட்டும் சிரிக்காதீங்க. அது என்னென்னா, ஆனது ஆச்சு 5 நிமிஷம், கிளைமேக்ஸில் வர 5 நிமிஷம் தான் கதையே. அதை கூடிய விரைவில் இப்போ நான் நடிச்சுக்கிட்டு முடித்து எல்லா படத்தையும் முடித்ததுக்கப்புறம் அதற்கான வேலைகள் எல்லாம் உட்காந்துட்டு பார்க்க போகிறேன். உள்ள டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே பெரிய டெக்னீஷியன் தான். அதை கூடிய விரைவில் வரப்போகுது. எங்கே போனாலும் இங்கே ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே நான் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் நிறைய போகிற இடம்லாம் கேவலப்படுவேன், போகிற வார இடம்லாம் கேவலப்படுவேன். ரைட் நோ இங்கே உள்ளே வரும்போது கூட மாலில் லிஃப்ட் எதுன்னு தெரியாமல் அதில் ஒரு பிள்ளை வந்து, சார் நாங்கள் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்ச்சு. எந்த டிவியில் வாங்கம்மா உட்காருங்க, ஹீரோயினா இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதான் எக்ஸிட்லேருந்து வர்றாங்க. எப்படி ஒரு பஞ்சு போட்டு ஒரு ஆள் திரிக்கலையே, ப்ளீஸ் இருச்சியா. போகிற வர இடப்பெல்லாம் ரொம்ப கேவலப்படுவேன். வந்தவொடனே லிஃப்டில் ஒரு பிள்ளைகிட்ட, குட்டி பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏம்மா அந்த லிஃப்ட் எங்கம்மா இருக்குது, அங்கிள் நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்ச்சு. எந்த டிவியில் அப்படின்னு, டிஸ்கவரி சேனல்னு போயிடுச்சு. அந்த மாதிரி கேவலப்படுறதெல்லாம் இருக்கும். நம்ம ஊர் சைடில் இப்போ அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த அந்த கோயில் திருவிழா தர்மகத்தா இருக்காருல்ல, அவருடைய அன்னைக்கு ஒரு நாள் தான் மைக்கை பிடிப்பாங்க. பிடிச்சோம் ஆத்து ஆத்துன்னு ஆத்துவான். அன்னைக்கு ஒரு நாள் மானாவரியாக கத்துவாங்க. முதல் நாள் தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்,
ஏ என்னப்பா என்ன செஞ்சுக்கிருக்கீங்க, ஏ வாங்கப்பா இன்னைக்கு அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன், வாங்கப்பா வாங்கப்பா அப்படிமா. பத்தாவது நாள் ஃபங்க்ஷன் முடியும், அந்த கோயிலில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன். அன்னைக்கு அவர் பேசி பேசி அவரோட வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறினா, ஏப்பா மதியம் 2 மணிக்கு ஏப்பா இங்கே சாப்பிட எல்லாம் வரணப்பா, பந்தி போடுறாங்க வாங்க, இப்படி ஆயிரும். இன்னைக்கு 10வது நாள் நிகழ்ச்சி, வாங்க 10வது நாள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிட்டுருக்கேன் ஒருத்தன், வாங்கம்மா ஹீரோயின். ஆ பார்த்தாலே தெரியுது, உட்காருங்கம்மா ப்ளீஸ் பி சீட்டடு. அந்தரைக்கும் நமஸ்காரம். நானும் தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாத்தையும் பேசி விட்டுருவேன், தமிழ் தெரியும், ஒன்லி தெலுங்கு. வெரி குட் வெரி குட், ஐ லவ் யூ. இப்போ 10வது நாள் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருக்கேன், ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி நான் அந்த மேடைக்கு போயிட்டேங்க. உண்மையிலே நடந்ததை நான் சொல்லுவேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி போயிட்டேன். மேடையில் உட்காந்துருக்கேன், அந்த தர்மகத்தா பக்கத்தில் நிற்கிறாரு. எப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க, இன்னைக்கு நமக்காக தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கரியா? ஆ சோபா சேரு, என்ன செய்வீங்க ஐயா? அந்த மிமிக்கிரி அதெல்லாம் டிமிக்கிரி ஒன்னொன்னா எடுத்து காமிங்க அப்படின்னாரு. ஒன்னொன்னா எடுத்து காமிங்களா? நான் என்ன மேஜிக் ஷோவாக பண்ண வந்தேன், ஒன்று ஒன்றா எடுத்துக்காமிங்க. இதில் அந்தால் பேசின இங்கிலீஷில் தாங்க நான் மிரண்டேன். ஏப்பா லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, சென்ஸ் பக்கம் சென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள், சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தனித்தனியாக உட்காருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி நீங்கள் தேவையில்லாமல் காமெடி பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மனுஷன் தான் படுத்து சிரிக்கிறாப்புல. தம்பி தேவையில்லாமல் காமெடி பண்ணாதீங்க, எங்கூருக்காரர்களுக்கு காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்றாரு. நான் நெஞ்சை பிடிச்சிட்டேன், ஆத்தாடி தெரியாதனமான அந்த ஊருக்கு வந்துட்டோம்னு. இதில் ஊரில் வேணால் ஒருத்தன் கத்திட்டான்னு வச்சுக்கங்களேன், ஊரில் எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும்ல. ஏழே சுப்பிரமணியமனே என்ன சத்தான், தர்மகத்தா வந்திருக்கேன் பேசிக்கிருக்கேன், இந்த வந்திருக்கேன் சோபா சேரு, என்ன ஓம்பாடு கத்திக்கிருக்க, பன்னி மேய்க்க வந்தானா மாடு மேய்க்க வந்தானா? பன்னி மேய்க்க வந்தனாவா? பட்டக்குன்னு மைக்க வாங்கிட்டேன், ஆத்தாடி இதுக்கு மேலே விட்ட நம்மளை கொலையாக கொண்டு எடுத்துருவாங்க. எனக்கும் கிழவிகளுக்கும் எங்கே போனாலும் ஆகாது. கூட்டத்தில் ஒரு கிழவி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மக்கள் எல்லாம் சிரிக்குது, 5000 பேர் உட்காந்துருக்கேன். கூட்டத்தில் ஒரு கிழவி எந்திரிச்சு, ஏய் என்ன வெக்கம் இல்லாமல் கக்கரை பக்கரை சிரிச்சுக்கு திறீங்க, அந்த பிள்ளை என்ன நினைக்கும், நமக்காண்டி மெட்ராஸ்லேருந்து வந்து முட்டழகாக பேசிக்கிருக்கு, உங்க வீட்டுக்கு ஈனு சிரிச்சுக்கு திறீங்க. தம்பி நீ பேசுப்பா, ஆறு சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன்னு. முதல்ல ஜேசிபி கிரேனை வச்சு அந்த கிழவியை தூக்குங்கடான்ட்டேன். அதாவது ஒரு 5 நிமிஷம் மேடை ஏறி நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ணுறக்குள்ள இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு மழையான அமைதிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பொதுவாக அர்த்தமாக பேசணும், அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசணும், அர்த்தத்தோடு பேசணும் அப்படிம்பாங்க. படமே அர்த்தம், இதையும் யோசிச்சேன் புதுசாக. இதெல்லாம் நம்ம மக்கள் தான் சிரிக்கிறீங்க, அங்கிட்ட ஒருவே சிரிக்க மாட்டேங்கிறா. ஸோ இந்த அர்த்தம் படம் கூடிய விரைவில் திரைக்கு வரணும், மிக பெருசாக கொண்டாடணும். என்னுடைய அன்பு தம்பி மாஸ்டர் மகேந்திரன் மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. பேசி முடிச்சோம் நண்பர் அவர்களுக்கு, இப்போது தயாரிப்பாளர் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து மகிழ்ச்சி செய்வார். அதாவது இப்போ வர வர எந்த நிகழ்ச்சியிலையும் ஆங்கரை யாரையும் கூப்பிட மாட்டேன், கவிதாவிடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த நிகழ்வாக இருந்தாலும் கவிதா தான், ஏன்னா அவங்க கவி தா. இதை இப்போதான் யோசிச்சு. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச